ஹலோ வீவர்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நம்ம உடனுக்குடன் தரக்கூடிய ப்ரைவேட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஜாப், அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசின் பொதுநல சேவை திட்டங்கள் பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த மகிழ்ச்சியான தகவல், இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் அது யாருக்கெல்லாம் தரப்படும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 2,03,30,000 ரேஷன் கார்டுகள் தமிழகத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் தரப்படும், யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்பதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமாக 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதாக PHH இருக்குது. இந்த அட்டைதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படும் என அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா PHHAAY ரேஷன் அட்டை இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 18 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 35 கிலோ அரிசி மற்றும் அனைத்து பொருட்களும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக முன்னுரிமை, அதாவது NPHH. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வகையான ரேஷன் அட்டை இருக்குது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. இதில் 5 வகை இருக்குது, அதாவது 3வது வகை இந்த ரேஷன் அட்டை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்திடமிருந்து இந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தாங்க வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்மளோட சேனலுடன் இணைந்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.